Welcome you all to Wow Amudusarabhi Kitchen. இன்னைக்கு ரெசிபியில நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வெஜி ஸ்பிரிங் ரோல் எப்படி செய்யணும்ன்றத பார்க்கலாம். ஸ்பிரிங் ரோல் செய்யறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் கேரட் பீன்ஸ் ஒரு கப் எடுத்துக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து இதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ பசங்களுக்கு உங்கள் கிட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்பொடி, தனியா பொடி, கறி மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, 2-3 பல் பூண்டு, அப்புறம் வெங்காயம் ஒரு கப், தக்காளி ஒரு கப், கார்னிஷுக்காக கொத்தமல்லி புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு ஷீட் வேணும். அந்த ஷீட்டு செய்கிறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் இதில் 3/4 பங்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஷீட்டு செஞ்சு ஒட்டுறதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் அளவு மைதா எடுத்திருக்கேன். ஓகேவா, இந்த மைதாவை நம்ம கொஞ்சமாக தண்ணியில் விட்டு கலக்கி திக்காக எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த ஷீட்டு செஞ்சு ஒட்டுறதுக்காக இந்த மைதா பேஸ்ட்டு. இப்போது இதை ரெண்டு வச்சு நம்ம ஷீட்டு செய்ய போகிறோம். மைதா மாவுலேயும் செய்யலாம், ஆனால் மைதா மாவு நம்ம அன்ஹெல்த்தின்னு ஃபீல் பண்ணுறதுனால நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஷீட்டுக்கு தேவையான பேட்டரை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம எடுத்துருக்கிற கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ லம்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் ஓகே தான். ஓகே, ஸ்டஃபிங் எப்படி செய்யணுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் நம்ம ஒரு 2 கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, நான் 2-3 பல் பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 கப் எடுத்துருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் குழந்தை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் பாருங்கள். இப்போ ஆனியன் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம எடுத்துருக்க தக்காளி இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் எடுத்துருக்கிற கறி மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க. இப்போ தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸையும் பொட்டக்காயும் சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் இந்த காய் எல்லாமே நல்லா வேகட்டும். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துருக்கிற புதினாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். புதினாலாம் சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது, இல்லை தூக்கி போட்டுருவாங்க கருவேப்பிலை புதினாவெல்லாம். ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷில் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. அதுதான் இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வெஜ்ஜி ரோல் செய்யறதுக்கான ஷீட் எப்படி செய்யணுன்றத பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் போயிட்டு இப்போ தவா நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பேட்டரை ஊற்றிடலாம். லைட்டாக
லைட்டா தேய்ச்சி விட்டுருங்க ரொம்ப தேய்ச்சிராதீங்க ஓட்டை இருக்க கூடாது ஓட்டை எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஆயில் சுத்தி விட்டுறோம் ना इप्पो रेंडु शीट रेडी पण्णिरुक्केन इप्पो फर्स्ट शीट एडुत्तुक्कलाम इप्पो नम्म सेंजिरुक्कर वेजिटेबल्स इदु उल्ल वेक्कलाम इप्पो इदु इदु रोल पण्णिक्कलाम अदुक्कु मुन्नाडि मैदा पेस्ट सेंजिरुक्कोम्ल अदै इदु नल्ला अप्लाई पण्णिक्कलाम அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான வெஜ்ஜி ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்